பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி. வினோத் இஸ் எ வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட பிரசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லையும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லையும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை, அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்க அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, ரெண்டு படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு ரெண்டு படமுமே. அப்படிதான் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால், எஸ் இட் இஸ். இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த ஆப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமாக இருக்காமல் இலக்கியமாகவும் இருக்கு. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா, அப்படியும் இருக்கு. இது இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து மூணு பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள் அந்த அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான எளிமையான சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ.